ஷைலோ மகேந்திரா ஷைலோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணணும். சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன லீக்கேஜ் மாத்திரை, ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் சுத்தமாக போச்சு, எண்டுனா சுத்தமாக வீக் ஆயிடுச்சு, எதுவுமே எண்டில் இதா ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் டயர் ரெண்டு அப்புறம் பால் ஜாயிண்ட் போச்சு. இது அசம்பிளாக தான் வரும், இது ரெண்டு புஷ்ஷோடு வரும், அசம்பிள் செட்டே மாற்றிருக்கோம். பேலன்சர் லிங்க்கு, பேலன்சர் லிங்க் ரெண்டு மாற்றணும், பேலன்சர் லிங்க்கு சஸ்பென்ஷன் இந்த கட்டிங் புஷ்ஷு, பேலன்சர் கட்டிங் புஷ் சேஞ்ச் பண்ணணும். லோயர் ஆம் பால் ஜாயிண்ட் சுத்தமாக வீக் ஆயிடுச்சு, லோயர் இந்த ரெண்டு புஷ் மாற்றணும். இந்த ரெண்டு புஷ்ஷும் வந்து ஹைட்ராலிக்கில் போய் தான் இருக்கணும், கழட்டி எடுத்து ஹைட்ராலிக்கில் போய் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, பிரேக் ரோட்டர் நல்லாயிருக்கு, பிரேக் பேட் நல்லாயிருக்கு, மகேந்திர சைக்கிள் எல்லாம் ஸ்பேர்ஸ் வந்துருச்சுங்க. ஸ்டேரிங் பால் ஜாயிண்டு ஒரு ஸ்டேரிங் பஸ்ஸோட ப்ரைஸு, பூட்டோட ப்ரைஸு, ஸ்டேரிங் பஸ் பூட்டு, ஆயில் 8W90 கூலண்ட் ஆயில், என்ஜின் ஆயில், லோயர் ஆம் பால் ஜாயிண்ட் ரெண்டு பீஸு, பேலன்சர் லிங்க் இது. ஓகே, ஒரு ப்ரைஸு, டீசல் ஃபில்டர், 140 ஆயில் க்ரௌனுக்கு, 2 லிட்டர் ஆயில், டயரா 2, கிரீஸ் 1/2 கிலோ, ஆயில் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், த்ரெட் பேஸ்ட்டு, கார்ட்டர் பண்ணு, வீல் டேக்கு, பேலன்சர் பிஸ்கட்டு ப்ரைஸு. அப்புறம் ஒன்று ரெண்டு பீஸ் இருக்குது, இதில் ரெண்டு பீஸ் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதான் உள்ள காஸ்ட்லியாக வந்திருக்கு, 9000 வந்திருக்கு. ஏர் ஃபில்ட்ரு 800, ஓகே நம்மளால் ஃபிட் பண்ணிடுவோம், புது அப்புறம் ஃபிட் பண்ணியாச்சு. லோயர் ஆம் கழட்டியாச்சு, லோயர் ஆம் வந்து புஷ்ஷு வந்து லேத்தில் கொடுத்து ஃபிட் பண்ணணும், ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் ஒர்க் அது, ஹைட்ராலிக் கொடுத்து. ஓகே, சஸ்பென்ஷன் ஒர்க் முடிஞ்சது, அப்புறம் லோயர் ஆம் பேலன்சர் லிங்க், கட்டிங் புஷ், பால் ஜாயின், டயரா 2, பூட்டு, ஓகே ஃபுல் ஃபினிஷிங். ஓகே, நம்ம கண்டிப்பாக அலைமெண்ட் பார்த்தாகணும், ஏன்னா எல்லாம் கழட்டி மாட்டினங்க அடிக்கி அலைமெண்ட் கரெக்டாக இருக்காது. ஓகே, வீல் பேலன்சிங் ஒர்க்கு, நம்ம வீல் பேலன்ஸ் எதுக்கு பண்ணுறோம்னா வண்டியில் ஸ்டேரிங் வாப்லிங் ஆகாது, வீல் பேலன்ஸ் பண்ணும்போது இன்னர் சைடோ அவுட்டர் சைடோ வெயிட் வச்சு வெயிட் அடிக்கணுங்க. அலைன்மெண்ட் பார்க்கும்போது அந்த வழியாக இருந்தாலும் வீல் பேலன்ஸ் பண்ணிடுவானுங்க, வீல் பேலன்ஸ் பண்ணும்போது வண்டி நம்ம ஓட்டக்கு நல்லாயிருக்கும், ஸ்டேரிங் பிடிச்ச ஓட்டக்கு அப்படி ஜம்முன்னு இருக்கும். ஓகே, நம்ம அலைன்மெண்ட் செக் பண்ணியாச்சுங்க, 2500 கிலோமீட்டர் ஒன்றா ஃப்ரீ அலைன்மெண்ட் இருக்குது, 5000 கிலோமீட்டரில் மறுபடியும் அலைன்மெண்ட் பார்க்கணுங்க, 2500 கிலோமீட்டர் ஒன்றா ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கலாங்க, ஹெல்மெண்ட்ஸில் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ அலைன்மெண்ட் பார்த்துக்கலாங்க. ஓகே, நம்ம சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணுங்காடி வண்டி ஓட்டக்கு நல்லா இருக்குங்க, அலைன்மெண்ட்டு வீல் பேலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். ஓகே.